தந்தை மைந்தன் தூயாவின் திருப்பெயராலே ஆமேன். கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவரையும் இந்த மாலை நேரத்தில் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்வு அடைகிறேன். மே மாதம் 12 நாள் என்பது உலகமெங்கிலும் இருக்கின்ற செவிலியர் தினமாக இந்த நாள் கொண்டாடப்படுகிறது. இந்த வேளையிலே செவிலியர் பணியில் இருக்கின்ற நம்முடைய சகோதர சகோதரிகளை நினைவு கூறவும், அவர்களை முன்னிட்டு அவருடைய ஒப்படைப்பை முன்னிட்டு கடவுளுக்கு நன்றி செலுத்தவும் நாம் அழைக்கப்படுகின்றோம். இப்படி செய்வது தகுதியும் நீதியுமாயிருக்கிறது. ஒரு ஆண்டு முழுவதும் ஒவ்வொரு நாட்களிலும் ஒரு சிறப்பான நாளாக அந்த நாளை நாம் நினைவு கூறுகின்றோம், கொண்டாடுகின்றோம். நம்முடைய வாழ்விலே நம்முடைய பிறந்த நாள் என்பது மிகவும் முக்கியமான ஒரு நாளாக கொண்டாடுகின்றோம். திருமணமானவர்கள் திருமண நாளை கொண்டாடுகின்றனர். ஒரு வாழ்வு தொடங்குகின்ற போது அந்த வாழ்வுக்கு பலர் காரணமாக இருக்கின்றனர். அப்படி ஒரு புது வாழ்வு மலர்கின்ற அந்த பிறப்பு எனும் நிகழ்விலே முக்கியமான அங்கம் வகிக்கின்றவர்களிலே செவிலியர்கள் ஒருவர். இந்த செவிலியர்களை நாம் இந்த நாளிலே நினைவு கூர்ந்து அவர்களுக்கு நன்றி செலுத்தவும், அவர்களை முன்னிட்டு கடவுளை நாம் போற்றவும் வேண்டும் என்பது நமக்கு ஏற்புடைய ஒன்றாக இருக்கிறது. இந்த நிலையிலே இந்த நாளிலே செவிலியர்களை நினைவு கூர்ந்து அவர்களுக்கு நன்றி செலுத்தும் விதமாக ஒரு கவிதையை எழுதியிருக்கிறேன். அந்த கவிதையை இப்பொழுது உங்களோடு கூட பகிர்ந்து கொள்கின்றேன். செவிலியர் எனும் செவிலித்தாய் உதிரம் கண்டவுடன் நமக்கெல்லாம் உதறல் எடுக்கும். உதிரம் கண்டவுடன் நமக்கெல்லாம் உதறல் எடுக்கும். பகைக்காய் உதிரத்தை சிந்துவோர் பலர் உண்டு. பகைக்காய் உதிரத்தை சிந்துவோர் பலர் உண்டு. உயிருக்காய் போராடுவோர்க்கு உதிரத்தை பக்குவமாய் உட்செலுத்திடுவார் உன்னத செவிலியர். உயிருக்காய் போராடுவோர்க்கு உதிரத்தை பக்குவமாய் உட்செலுத்திடுவார் உன்னத செவிலியர். கர்ப்பவதியாய் தான் இருந்து கொண்டே கர்ப்பவதியாய் இருக்கும் பெண்களுக்கு கவனமாய் பேறுகால உதவியாளராய் கனிவுடன் செயலாற்றுவார் அவர்தான் செவிலியர். கர்ப்பவதியாய் தான் இருந்து கொண்டே கர்ப்பவதியாய் இருக்கும் பெண்களுக்கு கவனமாய் பேறுகால உதவியாளராய் கனிவுடன் செயலாற்றுவார் அவர்தான் செவிலியர். கர்ப்பத்தில் சுமந்த தாய் கர்ப்ப வேதனையின் உச்சத்தை அடைந்து கருவினை மழலையாய் பெற்றெடுத்து கண்ணயர்ந்த சிறு நேரத்திலும் கண்ணயராது கைகளில் ஏந்தி கற்பிழித்த போது தாய்க்கு உன் கண்மணி குழந்தை இதோ என்று கண்முன் அடையாளப்படுத்துவார் செவிலியர். கண் அயராது கைகளில் ஏந்தி கண் விழித்த தாய்க்கு உன் கண்மணி குழந்தை இதோ என்று கண்முன் அடையாளப்படுத்துவார் அவர்தான் செவிலியர். மகப்பேறு காலத்தில் மாதர் உதிரத்தில் புரளுகையில் மகப்பேறு தாயை தன் தாயாய் மகவை தம் மகவாய் ஏற்று நஞ்சு அகற்றி
மகவை தம் மகவாய் ஏற்று நஞ்சகற்றி மகவையும் தாயையும் பாதுகாத்திடும் மண்ணுலகின் தேவதைகள் செவிலியர்கள். மகவையும் தாயையும் பாதுகாத்திடும் மண்ணுலகின் தேவதைகள் செவிலியர்கள். தொற்றுகள் ஆயிரம் வரினும் கொரோனாவை போல் தொற்றுகள் ஆயிரம் வரினும் தொல்லைகள் நாம் பல தரினும் தொற்றுகள் ஆயிரம் வரினும் கொரோனா போல் தொல்லைகள் நாம் பல தரினும் தொட்டு குணமாக்கிடும் அருத்தொண்டர் தேவதைகள் செவிலியர்கள். தொட்டு குணமாக்கிடும் அருத்தொண்டர் தேவதைகள் செவிலியர்கள். தம் மழலை அன்பு செய்பவர் நற்றாய் தம் மழலை அன்பு செய்பவர் நற்றாய் தம் பிள்ளையாய் பிறர் மழலையை அன்பு செய்திடும் செவிலித்தாய். தம் பிள்ளையாய் பிறர் மழலையை அன்பு செலுத்திடும் செவிலித்தாய் அவர்தான் செவிலியர் எனும் தாய். மா சங்க இலக்கியத்தில் மா சங்க இலக்கியத்தில் உண்டு மாதர் தமிழ் நற்றாய் செவிலித்தாய். மா சங்க இலக்கியத்தில் உண்டு மாதர் தமிழ் நற்றாய் செவிலித்தாய். மாற்றான் தாய்களாய் அல்ல மாற்றான் தாய்களாய் அல்ல சமூக மாற்றத்தின் தாய்களாய் செவிலியர்கள். சமூக மாற்றத்தின் தலைவர்கள் தாய்களாய் செவிலியர்கள். இப்படிக்கு மறை திரு டால்டன் மனாசே. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, உலகமெங்கிலும் இருக்கின்ற செவிலியர் பணி செய்கின்ற சகோதரிகளுக்கும் சகோதரர்களுக்கும் இந்த நாளிலே செவிலியர் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். சிறப்பாய் இந்த நாள் செவிலியர் என்றாலே முதலாவது பெண்கள். ஆகவே அனைத்து செவிலியர் பணி செய்யும் சகோதரிகளுக்கும் எங்களுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். கடவுள் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. நன்றி, வணக்கம்.